அகத்தியரே அகத்தியரே ஒரு அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னா உங்கள் மாணவன் ஒருவன் தங்களுக்கு குருத்ரோகம் செய்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? தொல்காப்பியன் தனியாக தமிழுக்கு இலக்கணம் செய்கிறான். இதை தாங்கள் நேரில் பார்த்தீர்களா? என்னுடைய கண்களாலேயே பார்த்தேன். இப்படிப்பட்டவனை எல்லாம் தாங்கள் மாணவனாக ஏற்றுக்கொண்டதே பெரும் தவறு. குரு துரோகி. இப்போதே போகிறேன். வாருங்கள் ஐயனே, வாருங்கள். வணக்கம். என்னை வரவேற்பதற்கட்டும். தொல்காப்பியா, நீ ஏதோ ஒரு இலக்கண நூல் செய்ததாக கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உண்மைதான் சுவாமி. தாங்கள் எங்கள் அனைவரையும் உங்கள் மனதில் தோன்றிய தமிழ் நூல்களை தைரியமாக தாராளமாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதன் பேரில் நான் ஒரு இலக்கணம் செய்தது உண்மைதான். அதையும் தாங்கள் செய்த அகத்திய நூலை முதல் நூலாக கொண்டு வழிநூல் தான் செய்திருக்கிறேன். எங்கே? இதோ தங்கள் திருவழியில் சமர்ப்பிக்கிறேன். ஐயனே, சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிழையாக தோன்றினால் எளியனை மன்னித்து இந்த ஏட்டிச் சுவடிகளை கிழித்து எரிந்து விடுங்கள். மாணவர்களே, தொல்காப்பியன் இலக்கணம் செய்ததற்காக நான் அவனை கோபிப்பேன் சபிப்பேன் என்று நீங்கள் அனைவரும் பயந்து விட்டீர்கள் அல்லவா? பிள்ளையின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவன் நல்ல தந்தையல்ல. அதேபோல் சீடனின் வளர்ச்சியைக் கண்டு கோபிப்பவன் சரியான ஆசிரியனும் அல்ல. ஒரு குடும்பத்தின் பெயர் பிள்ளையால் விளங்குவதைப் போல ஒரு குருவின் பெயர் சீடர்களால்தான் சிறப்படைய வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களில் முதல்வனாக தொல்காப்பியன் உருவாகிவிட்டார். அப்பா, நீ வளர வேண்டும் என்று என்னிடம் வந்தாய். இப்போது நான் வளர்த்த தமிழை நீ உயர்த்தி விட்டாய். மாணவனின் திறமையை வைத்துத்தான் ஆசானின் அறிவை வருங்காலத்தில் எடை போடுவார்கள். தொல்காப்பியா, என் மனம் விட்டு சொல்கிறேன், காலப்போக்கிலே நான் செய்த அகத்திய நூல் கூட அழிந்து போகலாம். ஆனால் என்னுடைய நூலை முதல் நூலாக வைத்து நீ செய்திருக்கும் இந்த வழிநூலே எதிர்காலத்தில் முதல் நூலாக விளங்கட்டும். தொல்காப்பியா, நீ செய்த இந்த இலக்கணம் வருங்கால தமிழகத்தில் தொல்காப்பியம் என்று பெயர் பெற்று பொன்னூலாக நிலவட்டும். என்றென்றும் உன்னூலே முதல் நூல் என்று புகழ் பெறட்டும். இந்த எளிய நூலையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கே மாணவனாக வந்து தொண்டு செய்யும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று வாழ்த்துங்கள் சுவாமி. ஆண்டவா, என் அன்பை கவர்ந்த மாணவர்களே, நீங்களும் தொல்காப்பியனை போல தமிழன்னைக்கு பலவித அணிகளை செய்து ஆபரணமாக சூட்டுங்கள். பல்லாண்டு வாழுங்கள். யாரப்பா நீ? என்ன வேண்டும் உனக்கு? நீங்கள் தானே அகத்திய முனிவர். அப்படித்தான் சொல்வார்கள். அது சரி, நீ யாரப்பா? ஜீவராசிகளை மேய்ப்பவன். ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவனா நீ? ஆம் சுவாமி, வந்த வேலை முடிந்ததும் அவைகளை பாதி தவறாமல் அழித்து சென்று பட்டியல் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாக பேசுகிறாயப்பா. இருங்கள் சுவாமி. ஏன் சுவாமி, தமிழில் தாங்கள் எல்லாம் கற்றறிந்த முனியோ? எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லையப்பா. ஒன்றும் தெரியாமலா முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்தீர்? நான் எதையும் செய்யவில்லையப்பா. அந்த முருகப்பெருமான் என்னுள்ளிருந்து அதை செய்தார். முருகனின் அருள் நிறைய இருக்கிறதா உமக்கு? அதில் என்ன சந்தேகம்? ஈசனுக்கு பிறகு இந்த எளியனுக்கும் உபதேசம் செய்து இரக்கம் காட்டியவன் அந்த வேலவன். முருகனிடமே உபதேசம் பெற்ற தங்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்த மட்டும் சொல்கிறேன் அப்பா. நானும் தெரிந்த வரையில் கேட்கிறேன். எனக்கும் புரிந்த வரையிலும் சொல்லுகிறேன். மண் பற்று, பெண் பற்று, பொன் பற்று, இந்த மூன்று பற்றை விட உலகத்தில் உயர்ந்த பற்று இன்னொன்று இருக்கிறது. அது என்ன பற்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் பற்று தான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை, தமிழ் பற்றை விட தாய் பற்று தான் உயர்வானது. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன், அது வேறு இது வேறு என்று நினைப்பவன் அல்ல. பாவம், உமக்கு தாயே இல்லை, அதனால் தமிழையே உயர்வென்று கருதி கொண்டிருக்கிறேன். தாயும் இருந்து தமிழை ஊற்றிருந்தால் பெற்றவளின் அருமை புரிந்திருக்கும். சரிதானா அகத்தியரே?
வருகிறேன்.